இப்ப மிஸ் ஒரு கணக்கு போறா செய்யலாமா? ஓகேவா? என்னென்ன நம்பரு? பதினாலு. மேல பதினாலு குச்சி வைக்கணுமா? அப்ப ஒரு பத்து நாலு அப்படித்தானப்பா? பத்து பதினொன்னு பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு. இது ரெண்டு குச்சி ஓட்டிட்டு இருக்கு போலடா. பதினான்கு. ஓகேவா? அப்ப இத எப்படி பாக்குறது? இந்த பதினான்கு எங்க? பத்த பத்துல வைக்கணும். பத்த எங்க வைக்கணும்? தானே பத்து. ஒன்றரை ஒன்றுல வைக்கணும். பதினான்கு வச்சுட்டோமாப்பா. புரிஞ்சிச்சா? பதினான்கு தெரிஞ்சிருக்கோம். மிஸ் அங்க வச்சிருக்கேன் கரெக்டா? எவ்வளவு வச்சிருக்கோம்? முதல்ல ஐநூறு எழுதிக்கலாமா கணக்கா? என் முதல்ல எவ்வளவு இருக்கு? பதினான்கு. அப்படித்தானே இருக்கு? போடலாமா? பதி நான்கு. ஓகேவா? அடுத்து எவ்வளவு வைக்கணும்? எட்டா? என்ன எட்டு குச்சி? என்ன? ஒன்று. இது என்னனுமா? என்னனுமா? என்னனுமா கூடாதா? ஏன்னா இங்க எட்டு தான் நம்மளுக்கு கணக்குல. எவ்வளவு இருக்கு? எட்டு குச்சி எடுத்துட்டோம் அப்படிதானே? இப்ப இத கட்டி வைக்க முடியுமாப்பா? ஏன்பா கட்டி வைக்க கூடாது? பத்து இல்ல. என்ன இல்ல? அப்ப பத்துக்கு கம்மியா தான் இருக்கு. அப்ப இப்ப சொல்லு, இத இந்த பாக்ஸ்ல வைக்கணுமா இல்ல இந்த பாக்ஸ்ல வைக்கணுமா? ஒன்றரை கட்டி இருந்தாதான் இங்க வைக்கணும். பத்து பத்தா கட்டி இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? இங்க வைக்க முடியுது. தனித்தனியா இருக்கா? ஏன்னா அது பத்து வரல. என்ன வரல? பத்து வந்தாதான் பத்துக்கு நேரம் வைக்க முடியும். இங்க பத்தே இல்ல. அப்ப இந்த இதுல தான் என்ன பண்ணி ஆகணும்? ஓகே, இப்ப சொல்லு. இப்ப இந்த எட்ட ஒண்ணுக்கு நேரம் பண்ணுமா நாலுக்கு நேரம் பண்ணுமா? நாலுக்கு நேரம் பண்ணுமா? ஒண்ணு. எதுக்கு நேரமா பண்ணும்? இப்ப புரிஞ்சுச்சா? ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பர் வந்தா அது எங்க போடணும்னு புரியுதா? கரெக்டா. அந்த நம்பருக்கு நேரம் தனியா இருக்கிறதா தனியா இருக்கிறதுக்கு நேரம் தான் என்ன பண்ணணும்? இதெல்லாம் கட்டுக்கட்டா கட்டி வச்சிருப்போம். இதுக்கு நேரம் என்ன பண்ணிடக்கூடாது? இததான் நம்ம இடமதிப்புன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இடமதிப்பு. ஓகேவாப்பா? இப்ப இப்ப இந்த நாலுக்கு நேரம் எட்ட போடணும்ன்ற புரிஞ்சுச்சா? ஓகே. இப்ப எடுத்து என்னலாமா? முதல்ல எத ரெண்டு என்னணும்? இத ரெண்டு என்னணுமா இல்ல இத என்னணுமா? எப்பயுமே தனித்தனியா இருக்கிறதா ஃபர்ஸ்ட் என்னணும். அதுதான் ஒன்று. அதுதான் என்னது? இப்ப எடுத்து என்னலாமா? ஓகே, இப்போ மேல இருந்ததுல எடுத்தாச்சு, கீழ இருந்ததுலயும் எடுத்தாச்சு, ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கலாமா? எண்ணும் போது கரெக்டா கவனிக்கணும். பத்து வந்துச்சுன்னா அதை கட்டி வச்சிடணும். பத்து வந்தா அதை என்ன பண்ணிடணும்? தனியா வச்சிடணும். இது கூட தனித்தனியா இருக்கிறது கூட பத்த என்ன பண்ணக்கூடாது? சேர்க்கூடாது. இப்ப என்ன என்னலாமா? ஒன்னு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து. இது பதினொன்னு பன்னிரண்டு. பத்து எண்ணி வச்சிருக்கோம். பத்த கட்டி வைக்கணும் அப்படிதானே சொன்ன மிஸ்ஸே? அப்ப இந்த பத்தை மட்டும் தனியா அந்த ரெண்டை கீழே வச்சிடுறேன். பத்த கட்டிட்டு அதை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகேவா? கட்டிட்டோமா? பத்த கட்டியாச்சா? இப்ப இது ஒரு கட்டு, ஒரு பத்து. இது ரெண்டு தனியா இருக்கா? இப்ப சொல்லு. இப்ப ஒரே ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோ. பதினொன்று பன்னிரெண்டு இருக்கா? இப்போ நம்ம இந்த கட்டை கட்டியாச்சு. அப்ப அது கட்டினது கூட வைக்கணுமா இல்ல தனியா? அந்த ஒண்ணு தனித்தனியா இருக்கிறது கூட வைக்கணுமா? கட்ட கட்டோட தானே வைக்கணும். ஆமாவா இல்லையா? அப்ப பத்து வந்துச்சு. இப்ப இத பத்து கூட என்ன பண்ணிக்கணும்? சேர்த்து. ஏற்கனவே இல்ல, நம்ம புதுசா போறோம். புதுசா என்ன பண்றோம்? ஏற்கனவே கணக்குல போட்டோமாப்பா. இப்ப கூட்டி வந்திருக்கு ஒரு பத்து. அப்ப அத தனியா வைக்கணும். தெரியணும் இல்லையா நம்மளுக்கு? இப்ப நம்ம கூட்டினதுல கிடைச்சிச்சுன்னு தெரியணும்ல. அதனாலதான் மேல இருக்க பாக்ஸ்ல வைக்கணும். அதுவும் என்னதான்? பத்து தான். பத்து தானே? இது ஃபுல்லாவே என்னது? பத்து தான். இதுல கணக்குல இருந்து போட்டோம். இது நம்மளுக்கு இப்ப தனியா கிடைச்சதுனால இதுல என்ன பண்ணிருக்க மிஸ் மேல போட்டு? ஓகேவா? இப்ப இது தனித்தனியா தானே இருக்கு. அப்ப அதுக்கு நேரம் இருக்கிற கீழ வச்சிடலாமா? இங்க வச்சிடலாமாப்பா? அதுக்கு நேரம் மிஸ் கீழே வச்சிடலாம். அதான ஆன்சரு. கூட்டி கீழே தானே வைக்கணும். கட்டா இருக்கிறது இங்க வைக்க முடியுமா? இங்க வச்சா கரெக்டா? கட்ட கட்டு கூட தான் வைக்கணும். கட்ட எங்க வைக்கணும்? இப்ப நம்ம புதுசா வைக்கிறதுனால மேல வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்ப இதை எடுத்து என்னலாமா? இப்ப உனக்கு ஞாபகம் இருக்கா? இங்க என்ன வந்துச்சு? பன்னெண்டு வந்துச்சா? அப்படிதானே கிடைச்சிச்சு. பன்னெண்டு வந்துச்சு. ஆனா பத்து அது கூட என்ன பண்ண கூடாது? அதனால அந்த பத்து எடுத்து என்ன பண்ணிட்டோம்? மேல வச்சோமா? மேலதானே இங்க வைக்க கூடாது. நீ எடுத்துட்டு
இங்க வச்சோம். அதேதான் மிஸ் என்ன பண்ண, இங்க வைக்க கூடாதுன்ட்டு இங்க என்ன பண்ணிட்டேன், உனக்கு இப்ப உனக்கு தெரியறதுக்காக அழகா போட்டு கட்டுறேன். மேல இங்க என்ன பண்ணிட்டேன், வச்சுட்டேன். ஓகேவா, இப்ப புரியுதா? இங்க பாருங்க, இப்ப இது ரெண்டையும் குட்டினா 12 வந்துச்சாடா, இப்ப தெரியுதாடா? இது ரெண்டையும் குட்டினா 12 வந்துச்சு. கட்டுந்தா இப்படி வச்சோம், இப்படிதானே வச்சிருந்தோம். ஆனா கட்டுனது அது கூட தனியா இருக்க கூட என்ன பண்ண கூடாது, அப்ப இதை எடுத்து என்ன பண்ணிருந்தோம், இங்க வச்சிருந்தோமா? அதே மாதிரிதான் மிஸ் என்ன பண்ண, இங்க கீழே இருந்ததை எடுத்து மேல என்ன பண்ணிட்டேன், ஏன்னா கட்டை இங்க வைக்க கூடாது. 10 வந்துச்சுன்னா அதை எடுத்து மேல என்ன பண்ணிக்கணும், வச்சுக்கணும். வச்சுட்டோமா? இப்ப இது ரெண்டையும் கூட்டிடலாமா? எங்க கூட்டி பாரு, கையில எவ்வளவு இருக்கு? ஒண்ணு மேல இருக்கிறதுக்கு ஒரு வரிய சேர்த்து விட்டுக்கோ, 2. எவ்வளவு வருது? போட்டலாம்ல. இப்ப இங்க இதை எடுத்து எண்ணி பாரு, 1 10. அப்படியே இருக்கு, நேரத்தில் வச்சிடலாமா? இப்ப ஆன்சர் எவ்வளவுப்பா, 1 10 20. அப்ப 20 2. இங்க என்ன வந்திருக்கு, இப்ப புரிஞ்சிச்சடா? இப்போ இந்த மாதிரி 2 நம்பர் வந்துச்சுன்னா 10 எடுத்து மேல வைக்க தெரியுமா? இனிமேல வச்சிருக்கியா? கூட்டும் போது இங்க 10 வந்துச்சுன்னா 2 நம்பர் இங்க வந்துச்சுன்னா என்ன பண்ண கூடாது, இங்க எங்க வைக்கணும்? அப்புறம் 2 நம்பர் வந்துச்சுன்னா மேல வச்சு அடுத்ததோட கூட்டிதான் என்ன பண்ணணும், வைக்கணும். ஒன்னாவதுக்கு புரிஞ்சிச்சடா? சே பை பை.